இந்த உள் என்ற வேரை பற்றி கொஞ்சம் விரிவா இந்த பகுதியில் பார்ப்போம். உள் என்பது நாம ஏற்கனவே பார்த்த அளவில் தொலைவு சேய்மை என்ற பொருள்ல நம்ம பார்த்தோம். அதோட இப்ப உள் என்றது அது மட்டும் இல்லாம மேலும் பல பொருளை விளக்கி விரிகின்ற ஒரு வேராக இருக்கிறது. இப்ப உள் என்ற வேர் வந்து வெப்பம் தொடர்பான பொருளாக இருந்தது பற்றி ஏற்கனவே நாம பார்த்தோம். உள் என்பது எரிதல் என்று பொருள் தரக்கூடியது. இப்ப அந்த வெப்பம் எரிதல் தொடர்பா அடியில் கண்ட சொற்களை எல்லாம் நாம பார்ப்போம். இப்ப உள் உலத்தல் உலத்தல் காய்கள் வெப்பத்தால் நீரை வெளியேற்றுதல் வற்றுதல். ஏறக்குறைய நாம துணியை துவைத்து அதை உலர்த்துவது என்ற பொருள்ல உலர்த்தல் என்ற சொல் வருது. அப்புறம் சாதல் அழிதல் கழிதல் என்றும் பொருள் விரியும். இப்ப அழிதல் கழிதல் என்றால் நீர் அங்கிருந்து ஆடையிலிருந்து கழிதல் என்ற பொருள்ல நாம பார்க்கலாம். இப்ப உள் என்ற சொல்லு உலவை என்று நின்று காய்ந்த மரத்துண்டை குறிக்கும். உலவை அதாவது உலர்ந்து போதல், அதுல ஈரம் இல்லை என்ற பொருள் அதுல வரும். உள் உல உலர்தல் காய்தல் ஆடை முதலியவற்றை வெப்பத்தால் காய வைக்கிறது. இப்ப உள் என்பது உலர் என்று நீண்டு உலரு என்றாகிறது. அந்த ரகரம் வந்து வல்லின ரகரமாகவும் மாறும். உலர் என்பது இடையினம் அந்த ரகரம். இந்த உலர் ரகரம் வந்து வல்லினமாகவும் மாறும். அப்படி மாறும்போது உலருதல் உலருதல் என்ற இடையினமோ உலருதல் என்ற வல்லினமோ ஏறக்குறைய ஒரு பொருள் தான். வற்றுதல் வாடிப்போதல் என்ற பொருள் அதுல வரும். உலரல் மென்மையான மனம் கடும் சிவத்தால் முகம் சிவந்து போதல் அதுதான் உலரல். அதாவது சினப்படுதல் கோபப்படுதல். உள் என்ற சொல் நீண்டு உலை என்றாகிறது. உலை என்பது நெருப்புள்ள அடுப்பு. இப்ப உலை கொதிக்குது என்று சொல்றோம். உலை கொதிக்கிறது என்பது வந்து அந்த பானையின் அடியில் உள்ள தீ எரிவதை குறிக்குமே தவிர அந்த நீர் வெப்பமாகி அது தழும்புறதை குறிக்காது. அதனால உலை என்பது அந்த அடுப்பு. அதோட கொல்லன் பற்றையில உள்ள தீக்குழி இதுதான் உலை உலைக்களம் என்று சொல்லுவோம். உள் என்பதுல அந்த லகரமை மறைந்து நகரமை தோன்றுதல். அப்ப உள் என்பது உண் என்று மாறுகிறது. இப்ப உண் என்பதற்கு வெப்பப்படுத்துதல் என்றுதான் அதற்கு பொருள். இப்ப உண் என்பது உண்ணம் என்று சொல்லப்படும். உண்ணம் என்பதற்கு வெப்பம் என்று பொருள். இப்ப இந்த வெப்பத்தால சமைக்கப்பட்ட அந்த பொருள் தான் உணவு. அந்த உண்ணம் உணவு உணவு என்பதற்கு அது சமைக்கப்பட்ட வெப்பத்தால் சமைக்கப்பட்டது என்று பொருள். நீங்க காய்கறிகளை சாப்பிட்றதெல்லாம் உணவு என்று சொல்ல முடியாது. அது பச்சையா சாப்பிட்றதெல்லாம் உணவு என்ற இலக்கணத்துக்கு வராது. சமைத்து வெப்பத்தால் சமைத்து உண்பது தான் உணவு. இப்போ அந்த உண் என்ற சொல் உணத்தல் என்று நீண்டு காய்தல் வற்றுதல் உணத்தல் உணர்ந்து போதல் காய்தல் வற்றுதல் என்று பொருள்.
வட மாவட்டங்களில், தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்களில் இந்த மிளகாய் வட்டலை உணர்ந்த மிளகாய்னு தான் சொல்லுவாங்க. வட்டல் மிளகாய. அதே போல் இந்த கருவாடு என்று ஒரு சொல் இருக்கு. அது வந்து காய வைக்கப்பட்ட வெப்பத்தால் காய வைக்கப்பட்ட மீன். அது இந்த கருவாடு என்பது தமிழ் சொல் இல்லை, அது ரொம்ப பேருக்கு அது புரியறதில்லை. அது கருவாடா என்ற போர்த்துகீசிய சொல்லுது. கருவாடம் கருவாடா என்ற போர்த்துகீசிய சொல்லு. அதை வந்து ஏறக்குறைய போர்த்துகீசியர்கள் அந்த கடற்கரை ஓரங்களிலேயே அவர்களுடைய வணிக தொழிலை மிகுதியாக மேற்கொண்ட அளவில் அந்த சொல்ல தமிழ்நாட்டில் அவங்க அதை புகுத்திட்டாங்க. என்னதான் நம்ம கருவாடு என்று தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி காய்ந்த மீனை உணர்ந்த மீன் அல்லது உணமீன் என்று சொல்லலாம். உணமீன் என்றால் வெப்பத்தால் நீர் சுருங்கி போய் காய்ந்த மீன் என்று தான் அதுக்கு நாம் பொருள் கொள்ளுறோம். இப்போ உணத்து என்ற சொல்லுக்கு குறிப்பாக பெண்கள் தலைமயிர குளித்து காய வைப்பதற்கு உணத்து என்று நெல்லை மாவட்டத்து பகுதி மக்கள் அதை சொல்லுவாங்க. தலைமயிரை காய வைப்பது, தலையை உணர்த்துதல் என்றால் தலைமயிரை காய வைத்தல் என்று தான் அதுக்கு பொருள். இப்ப உண என்பது உணங்குதல், காய்தல். அந்த உணங்கு மீன் என்று நாம் ஏற்கனவே சொன்னதை மீண்டும் நம்ம நினைவில் வைக்கலாம். மலையாளத்துல உணங்கு என்றும் கன்னடத்துல உணங்கு என்றும் அதுக்கு அந்த சொல் தெரிவுபட்டுள்ளது. உணங்கு என்பது அது தன்னாலே அது தன்வினையாக செயல்படுகின்ற ஒரு நிலை. இப்ப உணக்கு என்பது பிறவினை சொல். நாம அத அந்த வெப்பப்படுத்துவதற்கு புறவினையை தூண்டுவதனால உருவாகிற சொல்லுதான் உணக்கு. இப்ப இந்த உள் என்ற வேர்ல இந்த லகரம் வந்து ரகரமாகி உரு என்று விரிந்தது. இப்ப உரு என்ற சொல்லு நீண்டு உறுத்தல் என்று வரும்போது அழலுதல். அழல் என்பதற்கு தீதான் வெப்பமாதல். சினம் கொள்ளுதல் என்று பொருள். சினம் என்பது உடல்ல உள்ள வெப்பநிலையை உயர்த்துகின்ற ஒரு நிலைதான் அது. சினம் கோபம் வரும்போது நம்முடைய உடலினுடைய வெப்பநிலை உயர்வதனால அதற்கும் உறுத்தல் என்றுதான் பேர். உரு என்பதற்கு நெருப்பு என்று தமிழில் பொருள். இது உரி என்று துளுவிலையும் நெருப்பை பற்றவை என்றும் அதாவது கன்னடத்திலையும் துளுவிலையும் இந்த உரி என்று சொல்லுவாங்க. இப்போ யூரோ அல்லது ஊரோ லத்தீன், அதுக்கு எரித்தல் டு பர்ன். ஓர் அர்மீனியா ஆப்கான், இங்கே வந்து ஓர் என்று சொல்லப்படுது. உர் என்பது எபிரேய மொழியில் அந்த எரித்தலை குறிக்கின்ற சொல்லு. மேற்கண்ட பிறமொழி சொற்கள் தீ, நெருப்பு, பற்ற வைத்தல் என்ற பொருளில் அறியப்படுகின்ற தமிழ் திரிவு சொற்களாகும். இப்போ எல் என்ற சொல்லு வெப்பம் என்பது ஏறக்குறைய பல மொழிகளில் இருக்கிறத நாம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இப்போ உரு என்பது நெருப்பு. அந்த நெருப்பு அதனுடைய பணி இழக வைத்தல், உருக வைத்தல் என்ற அளவில் வரும்போது அதுக்கு உருகுதல், உருகுதல், வெப்பத்தால் இழகுதல் அல்லது நெகிழ்தல் என்று பொருள். இப்ப கல் நெஞ்சமுடையவர்கள்
அவர்களை பேசி அல்லது எப்படியோ அவர்களை தன் வழிக்கு கொண்டுகிட்டு வருவதற்கு அவர்களை இழக்குதல் இழக்குதல் அவர் மனத்தை மாற்றுதல் என்பதற்கு உருகுதல் உருக வைத்தல் என்று நாம சொல்றோம். இப்ப உருகு உருக்கு உருக்கு என்பது பிறவினை பொருள். இது வந்து மலையாளத்துல உருகு அந்த இக்கு மறைந்து உருகு அப்படின்னா என்று வழக்கில் இருக்கு. இப்போ உருக்கு என்ற சொல்லுதான் ரிக் என்று சமஸ்கிருதத்துல தெரியுது. இப்ப ரிக் என்ற சொல்லுக்கு சமஸ்கிருதத்துல என்ன பொருள் அப்படின்னா நிகழ வைத்தல் இழக வைத்தல் என்றுதான் அதற்கு பொருள். இப்ப அவர்கள் அந்த வேதத்தின் மூலமாக அவர்கள் என்ன அந்த பாடல்கள் மூலமாக என்ன செய்யறாங்க, தேவர்களை அழைத்து அவர்களை மனம் நெகிழ வைத்து அவர்களிடமிருந்து சில உதவிகளை பெறுவதற்கு அவர்களை உருக்குகிறார்கள், அதாவது நெகிழ வைக்கிறாங்க. ஆகையினால அந்த உருக்கு என்ற நெகிழ்ச்சி தன்மையை குறிக்கின்ற திரும்பி சொல்லுதான் ரிக். ஆக ரிக் என்பது தமிழ் வேரை கொண்ட தமிழ் மூலத்தை கொண்ட சமஸ்கிருத திரும்பி சொல்லுது. இப்ப உருகு என்பது உருக்கு என்று வரும்போது அது எஃகு எஃகு என்ன கெட்டிப்பட்டது அந்த இழகும் தன்மை இல்லாதது. இப்ப அந்த உருகு என்று சொல்லுதான் மலையாளத்துல உருக்கு என்றும் கன்னடத்துல உருக்கு என்றும் துளுவுல உக்கு என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்ப உரு என்ற அந்த சொல் மேலும் நீண்டு உருமி உருமித்தல் உருமித்தல் என்றால் வெப்பமாதல், அதாவது நண்பகல் நேரத்துல கோடை காலத்துல நமக்கு வேர்வை உண்டாகும் அந்த உடம்பு சூடாகும். அந்த நேரம் பகலும் வந்து சூடா இருக்கிறதுனால அந்த உருமம் என்று சொல்லுவாங்க. இப்போ கூட நாட்டுப்புறங்கள் கிராமங்கள்ல நாட்டுப்புறங்கள்ல பகல் நண்பகலை வந்து உரும வேலை என்று சொல்றத கூட நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். உருமத்துக்கு நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். அப்படின்னா நான் நண்பகல் சமயத்துல நான் வந்துருவேன் என்ற அந்த பொருளை தரும். நண்பகலை உரும வேலை என்று இன்றும் நாட்டுப்புறங்களிலே கூறுவதை நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த உரு உரும்பு என்று நீளும் போது அது கொதிப்பு என்ற பொருளை தரும். இப்ப உரு உறுப்பு என்று வரும்போது அது வெப்பத்தை தருகின்றது. இப்போ இதுல இன்னொரு செய்தி ரிக்க வேதத்துல அந்த ரிக்கு என்ற சொல்லுக்கு முன்னாடி ஊ என்ற தமிழ் உயிர் எழுத்து மறைந்து போனதா நம்ம பார்க்கிறோம். அதே போல ருத்ர என்ற சொல்லிலையும் அந்த ஊ என்ற தமிழ் உயிர் மறைந்து போயிருக்கு. ருத்ர என்ற சொல்லுக்கு இதே பொருள் தான், அதாவது உருகு என்பது இழக வைத்தல், ருத்ர என்பதற்கு இழக வைப்பது வந்து மென்மையான போக்கை கடைபிடித்து இழக வைப்பது, ருத்ர என்பது கடினமான வன்முறை கொண்டு ஒரு பொருளை இழக வைப்பது என்று சொல்வதை விட அழிப்பது என்று பொருள். அதனால்தான் அந்த ருத்ர என்ற சொல்லு ருத்ரன் என்று பின்னாடி சொல்லப்பட்டு அழித்தல் கடவுளாக சொல்லப்படுது. ஆக இந்த ரிக்கு ருத்ர இந்த இரண்டு சொற்களினுடைய மூலமுமே தமிழில் இருப்பதை நாம பார்க்கிறோம். இப்ப உள் என்ற சொல்லு வேர் வந்து ஒள் என்று நீண்டு ஒண் ஒண்மை என்றாகிறது. இந்த ஒண்மை என்பதற்கு ஒளி விளக்கம் விளக்கு தீ என்று பொருள் விரியும்.
ஒளி மிகுந்து காட்சிகள் புலனாவதால இயற்கை அழகும் உண்மை எனப்பட்டது. இரவுல பார்த்தீங்கன்னா எதுவும் நமக்கு தெரியாது. இந்த ஒளி தோன்றிய உடனே இயற்கையினுடைய அழகு நம் கண்களுக்கு புலப்படுவதனால இயற்கை அழகையும் உண்மை என்று சொல்லுவாங்க. அறியாமையை நீக்கி ஒளி தருவதனால அறிவும் உண்மையானப்பட்டது. அறிவு கூட உண்மை என்ற சொல் வழக்கு உண்டு. உள் என்ற வேர் ஒள்ளி என்று நீளுது. ஒள்ளி என்பதற்கு வெண்மை என்று பொருள், செம்மை என்று பொருள். அதனுடைய அடிப்படையில தான் ஒள்ளி வெள்ளிக்கோளை குறிக்கும், செம்பொன்னையும் குறிக்கும். இப்ப ஒள்ளிமை என்பது அறிவால் ஏற்படும் ஒளி அல்லது விளக்கம் அல்லது அறிவு முதிர்ச்சி. ஒள்ளிமைனா அறிவின் முதிர்ச்சி என்று கூட நம்ம சொல்லலாம். ஒள்ளியன் என்ற சொல்லுக்கு கற்றறிந்த அறிவுடைய பெரியோன் என்பதுதான் அதற்கு பொருள். ஒளியார் முன் ஒளியராதல் குறள். ஒளி என்பது வெளிச்சம், மின்னல், ஞாயிறு, திங்கள், உரு, நெருப்பு, வெயில், விளக்கு, கண், அறிவு, புகழ், பெருமை என்றவாறு பல பொருள்ல விரியும். இப்ப ஒளி என்ற சொல்லு ஒளிர் என்று நீண்டு ஒளிரு என்று வண்டில ரகம் வரும்போது விளங்குதல். உள் எல், அந்த உள் என்ற சொல்லு எல் ஆகுது. எல் என்பதுதான் நெருப்பு, ஒளி, கதிரவன், வெயில், பகல், நாள். இதை நாம ஏற்கனவே பார்த்தோம். இப்ப எல் என்பது எல்லவன், எல்லவன் என்பது கதிரவன். எல் எல்லர் என்பவர் தேவர். எல் பகல், எல்லினன் அந்த பகலை தருகின்ற கதிரவன். இப்ப இந்த எல் என்ற வேர் எரி என்றாகி நெருப்பு, ஒளி, அலறு அலறு, அதாவது நரகம் என்ற தமிழ் சொல்லுக்கு, இது சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் வந்து அலறு. இந்த மூன்றையும் அந்த எரி என்ற சொல்லு நாம பார்க்கிறோம். அந்த எரி என்பது என்றைக்கும் அணையாத ஒரு நிலையை கொண்ட ஒரு நெருப்பு, அதனால அதற்கு எரி என்று பொருள். எரி என்பது நெருப்பினுடைய நிறம், சிவப்பு, அந்த வெட்சி மலர், இதை பற்றி குறிப்பிட சங்க இலக்கியங்கள்ல அந்த குறிப்புகள் வருது. எரிப்பூ என்பது செம்மலர், எரிமலர், முறுக்கு மலர் என்று பொருள் விரியும். இப்போ நெருப்பு சிவந்த நிறமாக இருப்பதனால சிவனை அழல் வண்ணன், தீவண்ணன், செந்தீவண்ணன் என்றெல்லாம் நாம் அழைக்கிறோம். இப்ப எல் என்ற சொல் வந்து வேர் இல் என்றாகி இளந்தை என்று நிழுது. இல் இள இளந்தை. இளந்தை என்பதற்கு என்ன பொருள்னா செந்நிறமான பழம் என்பதுதான் அதற்கு பொருள். இப்ப அந்த இளந்தை என்ற சொல்லு லகரம் மறைந்து ரகரம் சேரும் போது இறந்தம் இறந்தை என்று விரியும். இந்த இறந்தை என்பதற்கும் இளந்தை என்பதும் ஏறக்குறைய ஒரே பொருள் தான். இந்த இல் என்பது இர் என்றாகி இரத்தி என்று சொல்லப்படும். இரத்தி என்பதும் ஏறக்குறைய அந்த சிவப்பு நிறத்தை குறிக்கின்ற ஒரு பொருளை கொண்ட சொல்லுதான். இப்ப இல் என்பது இர் இர இராகி. ராகி என்பது சிவந்த கேழ்வரகு. ஏறக்குறைய அந்த தென்னிந்திய மொழிகள் எல்லாத்துலயுமே இந்த ராகி என்ற சொல்லுதான் இப்ப பயன்பாட்டுல இருக்கு. இப்போ நமக்கெல்லாம் தெரியும் வரகுன்னு ஒரு தவசம் தானியம் இருக்கு. இந்த வரகை பார்த்தீங்கன்னா அதனுடைய
அந்த கதிர்கள் எல்லாம் ஏறக்குறைய மேல் நோக்கி வாறு மேல பார்த்த மாதிரி இருக்கும். இப்ப இந்த கேழ்வரகு ராகியினுடைய அந்த கதிர்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழ் நோக்கி இருக்கும். இது ரெண்டையுமே அவங்க வரகு என்ற ஒரு சொல்லால தான் குறிப்பிடுறாங்க. அது மேல் நோக்கியது வரகு, கீழ் நோக்கியது கீழ்வரகு. அந்த கீழ்வரகு தான் காலப்போக்கில் கேழ்வரகு என்று அது வழக்கு சொல்ல மாறிட்டது. ஆக கேழ்வரகு கேழ் என்பதற்கு அது ஒரு வழக்கு சொல்லுதானே தவிர அது அந்த கதிரினுடைய தன்மையை விளக்குகின்ற சொல்லாக அமையாது. இப்ப எல் என்ற சொல் அல் என்று விரிந்து அர் அற அரக்கு சிவப்பு. அரக்கு செந்நிறமானது என்பது எல்லாருக்கும் தெரியும் நமக்கு. இப்ப இந்த அற என்ற சொல்லு என்ன பொருள்ல வருதுன்னா, அற அரி அப்படின்னாக்கா வெட்டு காயப்படுத்து என்றுதான் அதற்கு பொருள். அற அரி. இப்ப இந்த அறியும் போது என்ன ஆகுதுன்னா உடல்ல உள்ள நீர் வெளியாகுது, செந்நீர் வெளியாகுது. இப்போ அந்த நீரை நாம என்ன சொல்றோம், அறத்தம் என்று சொல்றோம். அறத்தால் அல்லது அறிவதால் வெளிப்படும் நீர் அறத்தம் என்றாகிறது. இந்த அறத்தம் என்ற சொல்லுதான் ரத்த என்று சமஸ்கிருதத்துல தெரியுது. இப்போ அரக்கு என்பது ஏறக்குறைய அதுல இருந்து நீளுகின்ற இன்னொரு சொல்லு, அதற்கு செம்மண் செம்மஞ்சள் என்று பொருள். இப்ப அர் என்ற சொல்லு மேலும் நீந்து அரணம் அருணம் என்றாகிறது. அருணம் என்பதற்கு சிவப்பு, செந்தூரம், செம்மறியாடு இந்த பொருள்லாம் வரும். இப்ப அருணமலை என்று நம்ம திருவண்ணாமலையை சொல்றோம். சிவன் நெருப்பு பிழம்பாய் தோன்றிய மலை. அருணமலை என்பது அண்ணாமலை என்றும் சொல்லப்படும். இப்ப சமஸ்கிருதத்துல அத அருணாச்சலம் அருணாச்சலேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அருணாச்சலம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா, அருணம் கூட்டல் அச்சலம். அச்சலம் என்பது சமஸ்கிருத சொல்லு. அச்சலம் என்பார் மலை. இந்த அருணம் அச்சலம் சேர்ந்துதான் அருணாச்சலம்னு வருது. இந்த அச்சலம் என்பதற்கு தமிழ் மூலம் என்னன்னா, செல் என்பதற்கு நகர்தல் என்று பொருள். அதற்கு எதிர்மறையான சொல் வந்து அசல். ஆ என்ற எழுத்தை சேர்க்கும் போது அசல் அசல் என்று வரும். அசல் என்றால் நகராதது. செல் என்பது நகர்வது, அசல் என்பது நகராவது நகராதது. இந்த அசல் என்ற சொல்லத்தான் சமஸ்கிருதத்துல அவங்க அச்சல் என்று அந்த சமஸ்கிருதத்துல இது தெரியுது. அந்த வழியில தான் ஏறக்குறைய இந்த அருணாச்சல அருணாச்சலம் என்ற ஒரு சொல் வருது. அருணம் என்பது நெருப்பு. அந்த இடத்துல நெருப்பாக நெடிய வடிவில் தோன்றிய சிவனை குறிக்கின்ற சொல் தான். நாம் அதை வந்து அருணாச்சலம் என்று சொல்வதை விட அருணமலை என்று சொல்வதுதான் தமிழில் அதற்கு சிறப்பு. இப்ப அண்ணாமலை என்று சொல்றோம். இப்ப அண்ணாமலை என்று சொல்வது கூட தமிழ் சொல்லுதான். அண்ணம் மூணு சுழினா, மூணு சுழினா போட்டு சொல்ற அந்த அண்ணம் என்ற சொல்லுக்கு மேன்மை உயர்வு என்று சொல்லும். நம்ம வாயினுடைய மேல் பகுதி, அந்த வளைந்த மேல் பகுதி, நாக்கு தொடுகின்ற பகுதியை தான் நாம் அண்ணம் என்று சொல்றோம். அண்ணம் என்றால் உயர்வு மேன்மை என்று பொருள். இப்ப அண்ணமலை என்பதுதான் அண்ணாமலை என்று நகரத்தை கொஞ்சம் நெடிலாக்கி நம்ம சொல்றோம். ஆக
ஒண்ணு அருணமலை, இல்லைன்னா அண்ணாமலை. இது ரெண்டுமே தமிழ் சொல் தான். இந்த அருண அச்சலம் என்பது தமிழும் சமஸ்கிருதமும் கலந்து சொல்லு. இதே மாதிரி தான் விருத்தாச்சலம், விருத்தம் அச்சலம், விருத்தாச்சலம். விருத்தம் என்றால் பழமை, அச்சலம் என்றால் மலை. அதுக்கு தமிழ்ல நாம பழமலைன்னு சொல்றோம், பழமலைநாதன்னு சொல்றோம். அது மாதிரி வெங்கடாச்சலம், வேங்கடம் என்பது அந்த இடம், அச்சலம் என்பது மலை. சில பேர் எழுதும்போது வெங்கடாச்சலம்னு எழுதுவாங்க. அது அந்த சமஸ்கிருத எழுத்தையே தமிழ்ல தப்பா எழுதுவான். வெங்கடாச்சலம் அப்படின்னா ஜலம்னா தண்ணி. அது அந்த அந்த பொருளே அதுக்கு மாறி போகும். ஆகவே உங்களுக்கு அந்த அருணம் என்ற சொல்லு வந்து சிவப்போடு தொடர்புடைய சொல்லு. இப்ப அர் என்ற சொல்லு அறத்தம், சிவப்பு, குருதி, பவழம், செம்பருத்தி, செங்கழி நீர், செவ்வாடை, அரக்கு என்றவாறு பல பொருள் விரியும். இப்ப அறத்தம் என்பது அறத்தன் என்று நீளும் போது அது செவ்வாய் கோளை குறிக்கிறது. செவ்வாய் வந்து ஏறக்குறைய அந்த சொல்லிலேயே வந்து செவ்வாய் என்பது செந்நிறமான கோள் என்ற பொருள் அந்த செவ்வாய் என்பதுலயே இருக்கு. நீங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா அந்த திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இந்த நாட்கள் எல்லாம் ஏறக்குறைய தமிழ் சொற்களை கொண்ட நாட்கள் தான். இந்த நாட்களுக்கான சமஸ்கிருத சொற்களை பார்த்தீங்கன்னா இது அப்படியே அவங்க மொழி மாற்றம் பண்ணியிருப்பாங்க. சோமவார், அதற்கு முன்பு வந்து ரவிவார், ரவிவார்னா ஞாயிற்றுக்கிழமை, சோமவார்னா திங்கக்கிழமை. இந்த வார் என்ற ஒரு சொல்ல அவங்க அந்த நாளுக்கு சேர்த்துக்குவாங்க. வார் என்பதற்கு நம்ம தமிழ்ல நீண்ட நெடியே என்றுதான் அதற்கு பொருள். இப்ப அவங்க ஒரு ஒரு சொல்லையும் அவர்கள் மாற்றி இந்த தமிழ் பொருளையே அவர்கள் வந்து மொழிபெயர்த்து கொண்டார்கள் தான் சொல்லலாம். இப்போ சில பேர் வந்து தமிழ்ல புதன் என்று சொல்றது இல்லை, அறிவன் என்றுதான் சொல்லுவாங்க. அதே மாதிரி சனி என்று சொல்றது இல்ல, காரி என்றுதான் சொல்லுவாங்க. இப்ப புதன் என்ற சொல்லு எப்படி, அது தமிழ் சொல்லுதான், அது அதனுடைய வேரை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அது எப்படி தமிழ்ல இருந்து அந்த புதன் என்ற சொல்லு வந்தது என்பதை நீங்க தெரியலாம். இப்போ புதன் என்ற கோள் வந்து சூரியனுக்கு மிக அருகில இருக்கக்கூடிய ஒரு கோள். இது அந்த மிக அருகில இருக்கிறதுனால அந்த சூரியனுடைய வெப்பத்துல அந்த கோள் இருக்கிறதே கண்ணுக்கு தெரியாது, யாரும் பார்க்க முடியாது. மற்ற கோள்களை எல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட இந்த புதன் கோளை வந்து பார்ப்பது என்பது மிக மிக அரிது. அது அறிவியலால் அவங்க தொலைநோக்கி வழியாகத்தான் அதை பார்க்க முடியும். நான் வந்து பல முறை முயற்சி செய்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் மாலை 6 மணி அளவில் அந்த புதன் கோளை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. 6 மணிக்கு மேற்க பார்த்தீங்கன்னா அந்த அந்தி நேரத்துல அந்த மேக மூட்டங்கள்லாம் இல்லை அப்படின்லாம் கிடையாது, அது தெரியும். இல்லை மற்ற நாட்களில் நீங்க பார்க்கணும்னா அந்த நிலவு சந்திர கிரகணம் தோன்றுகின்ற அன்னைக்கு அந்த தொலை நோக்கி வழியாக நம்ம பார்க்கலாம். அதனால வந்து இந்த புதன் என்பது பலராலும் பார்க்க முடியாத ஒரு கோள் என்பதனால்தான் இந்த பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுங்கிற ஒரு பழமொழி வந்து அது தவறான பழமொழி. இந்த புதன் கிடைக்காதுங்கிறது வேணா அதுல வந்து உண்மை. இப்ப அந்த புதன் வந்து நமக்கு நேரடியாக தெரிவதில்லை என்பதனால
அந்த சூரிய ஒளியில அது புதைந்து போவதனால அதற்கு புதை கோள் என்று பெயர். சூரிய ஒளியில அது புதைந்து போகுது, புதை புதை கோள். இந்த புதை என்ற சொல்லினுடைய வழியில தான் சமஸ்கிருதத்துல அத புத் என்று சொல்றாங்க. அந்த புத் என்ற சொல்லு புதைந்திருப்பது என்ற பொருள்ல சமஸ்கிருதத்துல புத் அப்படிங்கிறாங்க. இந்த புத் என்பது புதைந்திருக்கின்ற அறிவை வெளியிலே கொண்டு வரும் போது அது மலரும் போது அது புத்தி என்று அவங்க சொல்றாங்க. அதனாலதான் வந்து மெய்யியலை பார்த்து அறிவை வென்றவர் என்ற பேர்ல அவருக்கு புத்தன்னு பேர் வந்தது. ஆகவே வந்து இந்த புதன் என்ற சொல்லு தமிழ் மூலத்துல உள்ள சொல்லுதான். அதே போல அந்த சனி என்ற சொல்லும் அதனுடைய பொருள் தெரியாம தான் இன்னைக்கு அதை காரின்னு சொல்றாங்க. சனி என்ற அந்த கோளை பார்த்தீங்கன்னா அந்த கோளை சுற்றி நூற்றுக்கணக்கான வட்டங்கள் இருக்கும், ஒளி வட்டங்கள் இருக்கும். இந்த வட்டங்களுக்கு தமிழ்ல வந்து ஒரு சொல் இருக்கு, அதாவது வளைவு வட்டம் என்பதற்கு சுனி என்ற ஒரு சொல் இருக்கு. சுனி சுனிப்பு சுனுப்பு இந்த சொல்லுக்கு என்னன்னா வளைவு வட்டம்னு தான் பேரு. நம்ம நாட்டுப்புறங்கள்ல கூட அந்த நான்கு எல்லைகளும் சரியா இல்லாம ஒன்றுக்கொன்று மாறுபட்டு சில எல்லைகள் வளைவா இருக்கிற அந்த நிலத்தை கூட நம்ம தமிழ்நாட்டுல நாட்டுப்புறங்கள்ல அது சுனுப்பு நிலம் என்று சொல்லுவாங்க. சுனுப்பு என்றால் வளைவானது வட்டமானது என்று பொருள். ஆகவே நம்ம வேர்ச்சொல் ஆய்வுப்படி அந்த சுன் என்ற சொல்லுக்கு வளைவு என்று பொருள். அந்த சுன் என்ற சொல்லு சுனி என்று நீளும் போது அது அந்த கோளை குறிக்கிறது. அந்த சுனி என்ற சொல்லுதான் சனி என்று தெளிவுபடுது. இதனுடைய பொருள் தெரியாதவங்க தான் அதை காரி என்று அதற்கு வேற ஒரு சொல்லை பயன்படுத்தி இப்ப அழைப்பதை நாம பார்க்கிறோம். இப்போ அந்த செவ்வாய் கோள் அதுக்கு அறத்தன் அந்த பேர்லயே அதற்கு செவ்வாய் என்ற பேர் அந்த நிறம நாம இருக்கிறத பார்க்கிறோம். இப்ப அறத்தம் என்ற தமிழ் சொல்ல ரத்த என்று சமஸ்கிருதத்துல தெரிவுபடுத்துறாங்க. இப்ப இந்த ரத்த என்ற சொல்ல தமிழ்ல சில பேரு இரத்தம் ஈ போட்டு எழுதுவாங்க, இரத்தம். அது உண்மையிலே அறத்தம் என்றுதான் அதை எழுதணும். அறத்தம் என்பதற்கான பொருள் அந்த சொல்லுல இருக்கு. அறிவதனால் உண்டாகின்ற வெளிப்படுகின்ற செந்நீர் என்பது இந்த அறத்தம் என்ற சொல்லுல இருக்கு. அதை இரத்தம் என்று எழுதுற பொருள் இல்லாம போயிடும். அந்த இரத்தம் என்று எழுதவே கூடாது, அது தவறானது. ஆனா இந்த வேர்ச்சொற்களை பற்றியெல்லாம் வந்து ஒரு முழுமையான அறிவு இல்லாத சில பேர் இப்போ திருவரங்கத்தினுடைய அந்த திருமாலை வந்து ரங்கன் எழுதுவாங்க, சில பேர் இரங்கன் எழுதுவாங்க. அப்படி எழுதக்கூடாது, அரங்கன் என்று தான் எழுதும். அரங்கம் என்பதற்கு பெரிய அவை என்று பொருள், அரங்கு. அந்த அரங்கு என்ற சொல்லு கூட அறியப்பட்டது, அதாவது அறியப்பட்டதுன்னா ஒரு குறிப்பிட்ட நீள அகலத்தை கொண்டு மற்ற இடங்களை விட்டு தனியாக பிரிக்கப்பட்டது என்றுதான் பொருள். இப்ப திரு அரங்கம் என்று நாம சொல்லும் போது அந்த அரங்கம் என்ற சொல்லு அந்த காவிரி என்ற ஆறு இரண்டாக பிரிந்து அந்த இடத்தை நிலத்தை தனியாக பிளவுபடுத்ததுனாலதான் அதுக்கு அரங்கம் என்று பேர். அதை திருவரங்கம் அரங்கம் என்று நாம சொல்றோம். அத ஸ்ரீரங் என்று சமஸ்கிருதத்துல அவங்க திருச்சுக்கிட்டாங்க. இப்ப அந்த ரங்கன் என்று எழுதுவத தப்பு. அந்த ரகரத்துல வந்து ஒரு சொல் வந்து தமிழ்ல இருக்காது.
ரகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொல் தமிழ்ல இல்ல. அதனால அதை எழுதும்போது அரங்கம், அரங்கன், திரு அரங்கம் இப்படித்தான் நாம எழுதணும். இந்த இரத்தம் என்று எழுதுவதை போல இரங்கன் என்று நாம எழுதணும்னா அதற்கு பொருள் மாறி போவோம். இரங்கன் என்று சொன்னா ஒருவனுடைய ஏழ்மை நிலையை பார்த்து அதற்காக அவன் மன கனிந்து அவனுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று மனம் குளிர்ந்து அவனுக்கு உதவி செய்யறது தான் இறங்குதல், மனம் இறங்குதல் என்று பொருள். ஆக இந்த சொற்களை எல்லாம் இந்த இடைக்காலத்துல 10ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு 15ஆம் நூற்றாண்டுகள்ல இந்த பிராமணர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த நிகழ்வுகள் எல்லாம் இவர்கள் எழுத தொடங்கினாங்க. அப்படி அவர்கள் எழுத தொடங்கும் போது அவங்க பிராமணர்களுக்கு இந்த வேர்களை பற்றியும் இந்த வேர் சொற்களை பற்றியும் ஒன்றும் தெரியாது. அதனால அவன் என்ன எழுதியிருக்கான், அந்த சூடாமணி, திவாகரம், பிங்கள நிகழ்வுகள் எல்லாம் இரத்தம்னு எழுதியிருக்கான். இந்த அரத்தம் என்பதை இரத்தம்னு எழுதியிருக்கான். அதை படிச்சு பார்த்துட்டு ரொம்ப பேர் இப்ப வந்து அது இரத்தம்னு எழுதலாம், அரத்தம்னு எழுதலாம் என்று அங்க சில பேர் வாதிட வருவாங்க. இரத்தம் என்பதற்கு எந்த பொருளும் இல்லை. அதாவது அந்த அரத்தம் என்ற சொல்லுக்குரிய பொருள் அந்த இரத்தம் என்ற சொல்லுல இல்லை, அரத்தம் என்ற சொல்லல இருக்கு என்பதெல்லாம் அவங்களுக்கு நாம புரிய வைக்கணும். இதெல்லாம் வந்து ஏறக்குறைய டாக்டர் பட்டம் வாங்கினவர்களே இந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் எழுதிக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய ஆட்கள்லாம் இப்படித்தான் அவங்க எழுதிட்டு இருக்காங்க. இது வந்து தவறானது என்பதை நாம வந்து விளக்கி சொல்லணும். அதனால இது இந்த சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் பெரியவங்களே செய்யறாங்க. அல் என்பது அர், அலத்தம் அறத்தம்னு எழுது. இப்ப இல் என்பது இர், இளந்தை இலத்தி என்று எழுது. இப்ப எல் என்பது எர், எல்லி எரி என்று நீளது. இப்போ நாம தொடக்கத்துல பார்த்தோம் அந்த அல் இல் உல் எல் இந்த நான்கு வேர்களும் இடம்பற்றி சொல்லப்பட்டன என்ற கருத்தை நாம பார்த்தோம். இது வந்து தொடக்க நிலை. இது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வேர்கள் உருவாக்குகின்ற அந்த சொற்கள் எல்லாம் அந்த இடப்பெயரோடும் தொடர்புல இருக்கும், அந்த இடப்பெயர் அல்லாத தொடர்புலையும் வரும். இப்படித்தான் தமிழ்ல உங்களுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சொற்கள் எல்லாம் விரிந்தன என்பதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த அல் அர் அல அலத்தம் அரக்கம் இலந்தை இலத்தி எல்லி எரி இதெல்லாம் எப்படி வருது, வெப்பத்தை குறிக்கின்ற அந்த பொருளை தருகிறது. ஆனா அதனுடைய வேர்கள்லாம் பாத்தீங்கன்னா அல் இல் எல் என்று நாம பாக்குறோம். ஆனா முதல்ல நாம வேற பொருளை பார்த்தோம். அதே வேர்கள் இப்போ வெவ்வேறு பொருளை தொடர்பு கொள்ளுது. ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு உல் என்ற வேரிலிருந்து விரிந்து நெருப்பையோ நெருப்பின் நிறத்தையோ அந்த நிறமுள்ள பொருட்களையோ உணர்த்துகின்றன. இப்ப உல் என்ற வேறு வளைவு, உருளை, உருண்டை என்ற பொருளையும் வருது. இப்ப ஏற்கனவே நாம பார்த்தோம் உல் உலம், உலம் என்பதற்கு உருண்டு திரண்ட ஒரு கல், கோள வடிவமானது அல்லது உருண்டை வடிவமானது என்று பொருள். இப்ப உல் உல உளவு, உளவுதல் என்பது சுற்றி வருதல், பிரிதல், உலாத்துதல், அதாவது காலால நடந்து வர்றது. இப்ப உல் உல உலக்கை, உரல குத்துகின்ற உருண்டு திரண்ட நீண்ட கறி, அதுதான் உலக்கை. அந்த அந்த உருண்ட வடிவம் உருவம் அதுல இருக்கும். இந்த உலக்கை என்ற தமிழ் சொல்லு உலக்க என்று மலையாளத்திலும் உலக்க என்று கன்னடத்திலையும் இருப்பதை பார்க்கிறோம். உல் என்ற சொல் மேலும் நீண்டு உல உலண்டு
உலண்டுன்னா உருண்டு திரண்ட நீண்ட புழு, அதற்கு உலண்டு என்று பேர். உல உலவை, உலவை என்பது சுற்றி வீசுகின்ற காற்று. இப்ப நாம ஏற்கனவே பார்த்தோம், உள் உல உலகு உருண்டையான ஞாலம், அதாவது எப்போதும் சுற்றி கொண்டு இருக்கின்ற இந்த உலகம். ஐரோப்பியர்களை பொறுத்த வரையில 15ஆம் நூற்றாண்டு வரையில இந்த உலகம் தட்டையானதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. இந்த கிரேக்க வானியல் அறிஞர் என்று, வானியலின் தந்தை என்று ஐரோப்பியர்களால் போற்றப்படுகின்ற தாலமி என்பவர், அவர் முதன் முதலாக இந்த வானியலை பற்றி ஒரு ஆய்வு நூல் எழுதுகிறார். அந்த நூலுக்கு அல்மாகஸ்ட் என்று பெயர். அல்மாகஸ்ட் என்பதே தமிழ் பேர் தான் அது. அந்த நூல்ல அவர் என்ன சொல்றாரு, இந்த உலகம் தட்டையானது என்று சொல்றாரு. இந்த தட்டையான உலகத்தை சுற்றி தான் சூரியன் வலம் வந்து கொண்டு இருக்கிறது என்று அவர் சொல்றாரு. அது தாலமி. இவரைத்தான் உலகத்துல முதன் முதல்ல வானியலை கண்டறிந்த பெரிய அறிஞர் என்று ஐரோப்பியர்கள், ஐரோப்பியராக இருந்தா அவங்களுக்குள்ள அவன் மடையனால கூட அவரை பெரிய ஆளு என்று சொல்லிக்குவாங்க. இந்த தாலமிக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் உலகம் உலகு என்று இந்த நாம வாழ்கின்ற இந்த நிலப்பகுதிக்கு அவங்க பெயர் வைத்தாங்க. அப்போ என்ன பொருள், இந்த உலகம் வந்து சுற்றி கொண்டு இருக்கிறது என்ற ஒரு பொருளை ஏறக்குறைய 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் உலகுக்கு அறிவித்தார்கள். 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் கோப்பர்னிகஸ், கலீலியோ போன்றவர்கள் வந்து இந்த உலகம் தட்டை இல்லை, தாலமி வந்து தவறான கருத்தை சொன்னாரு என்று அவரை புதிய கருத்தை வெளியிட்டாங்க. உடனே அவர் போப்பாண்டவர் பார்த்தாரு, என்ன இவங்க ரெண்டு பேரும் உலகம் உருண்டைன்னு சொல்றாங்க, பைபிள்ல அப்படி ஏதாவது எழுதியிருக்கா பாருங்க என்று அவர்கள் கேட்கும்போது, எல்லாம் மற்றவர்கள் எல்லாம் அப்படி பைபிள்ல வந்து உலகம் உருண்டைன்னு எங்கேயுமே இல்லை, இவன் ரெண்டு பேரும் மக்களை குழப்பறான் பொய் சொல்றான் என்று சொல்லி அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை எல்லாம் கொடுத்தாங்க. அது வேற கதை. அதாவது ஐரோப்பியர்கள் 15ஆம் நூற்றாண்டு வரையில இந்த வானியலை பற்றி ஒரு அறிவும் தெளிவும் இல்லாம தான் இருந்தாங்க. அதற்கு பிறகுதான் இந்த உலகம் உருண்டை என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதுவும் கலீலியோ இறந்து அவருடைய எழுதி வைத்த குறிப்புகள் எல்லாம் வெளியில வந்ததுக்கு பிறகு அதை வந்து ஐரோப்பியர்கள் ஏற்றுக்கொண்டு, அதற்கு பிறகுதான் கொலம்பஸ் உலகம் உருண்டைங்கிறதுனால நான் மேற்க போய் கிழக்கில் உள்ள இந்தியாவை கண்டுபிடிப்பேன் என்றெல்லாம் அவர் போறாரு. ஆக இந்த உலகம் என்ற சொல்லிலே ஒரு வானியல் அறிவு, தமிழருடைய வானியல் தொடர்பான அறிவு அந்த சொல்லிலே பொதிந்து கிடப்பதை நாம பார்க்கிறோம். இந்த சொல்லுக்கான பொருள் தெரியாதவர்கள் தான், தமிழர்களுக்கு வானியலை பற்றி எதுவும் தெரியாது. அவர் கால்டுவெல் கூட என்ன சொன்னாரு, இந்த புதன் சனி இந்த ரெண்டு கோளை தவிர வேற கோள்கள் எதுவும் தமிழருக்கு தெரியாதுன்னு கால்டுவெல் எழுதி வச்சிருக்காரு. அவர் எவ்வளவு பெரிய அறிஞர் பாருங்க. இப்போ அவரை தான் இன்றைக்கு இந்த திராவிட கட்சியினர் மிகப்பெரிய ஞான தந்தை மாதிரி அவர் தூக்கி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உலகம் என்ற சொல்லு, உலகத்தில் உள்ள மக்கள், விலங்குகள், உயிரினங்கள், மற்ற உயிரில்லா பொருள்கள் அனைத்தையுமே நம்ம அதை குறிக்கும். இந்த உலகம் என்ற சொல்லுதான் லோக் என்று சமஸ்கிருதத்துல தெரியுது. அதனாலதான் லோக் சபா என்று அவங்க அந்த அந்த கீழவைக்கான பேர்லாம் அவங்க வச்சிருக்காங்க. இப்ப உலம் வருதல், உலமா, உலமறுதல், உலமறல், இது இந்த சொற்கள் எல்லாமே சுற்றி வருதலை குறிக்கின்ற சொற்கள் தான். இப்ப உலமறல் என்ற சொல்லு அந்த உகரம் போய் அகரம் உள்ளே நுழைந்து அலமறல் என்று வரும்போது
அந்த உகரம் அகரமாக மாறும்போது அதுவும் வந்து அந்த சுத்தி வருதல் என்ற பொருளைத்தான் கொடுக்குது. இப்ப உல என்ற சொல்லு உலாத்து உலாத்துதல் என்று நாம சொல்றோம். உலாத்துதல்னா என்ன? காலார மாலையிலையோ காலையிலையோ சுற்றி வருவது, அதாவது உடற்பயிற்சி செய்வதை போன்று சுற்றி வருவது. இந்த உலாத்து கட்டைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த உலாத்து கட்டைன்னா அந்த காலத்துல இருந்தது, இப்ப அந்த கட்டைகள்லாம் இப்ப கிடையாது. அந்த கட்டை வந்து கதவு திறப்பதற்கு, கதவு சுழல்வதற்கு அதை பொருத்துவாங்க. அந்த பழைய வீடுகளில் பழைய கதவுகளை பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கட்டை ஒன்று, அது மேலே தான் அந்த கதவை பொருத்தி வச்சுருப்பாங்க. அந்த கட்டை வந்து அதனை கதவை வந்து முன்னும் பின்னும் சுற்றுவதற்கு சுழற்றுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதுக்கு உலாத்து கட்டைன்னு பேர். அந்த உலாத்து கட்டை காலமெல்லாம் ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு முன்பே போயிட்டுதுன்னு நினைக்கிறேன். உலாத்தின்னு ஒரு பறவை இருக்கு. உலாத்தி அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, அந்த பறவை வந்து அந்த கொண்டையை மட்டும் முன்னும் பின்னுமாக ஆட்டிக்கொண்டே இருக்கும். அதுக்கு அதனாலதான் அதுக்கு உலாத்தின்னு பேரு. இப்ப உல் என்ற வேர் உலு உலுக்கு என்று நீளுது. இப்ப உலுக்குன்னா முன்னடியும் பின்னடியும் அசைக்கிறது. ஒண்ணுமில்லை, இப்போ வந்து மரத்தில் உள்ள காயை பறிப்பதற்கு நம்ம அந்த அலக்கு என்ற கருவியை கொண்டு முன்னும் பின்னுமாகலாம் நாம் இழுக்கிறோம். அதுக்கு தான் உலுக்கு என்று பேர். இப்போ இந்த உலுக்கு என்ற சொல்லு உளுத்து உறுப்பு என்று மாறும். இப்போ உள் 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 உழறுதல், உழறுதல் என்பதற்கு சுழறுதல், சுழறுதல் என்று பொருள். சுழலை, சுழலை என்ற சொல்லு செக்கு, அதுல வந்து அந்த நடுத்தண்டு இருக்கு பாருங்க, அது சுற்றி வரும், அதனாலதான் அதுக்கு சுழலை என்று பெயர். செக்கினுடைய உலக்கை. இப்ப உழல் என்பதற்கு உழற்றுதல் சுழற்றுதல் என்று பொருள். அதே மாதிரி உழல் வந்து உழற்சின்னு வரும், சுழற்சி என்றும் நீளும். இப்ப உழ உழி உழிதல் அலைதல், உழி உழிஞ்சை, உழிஞ்சை என்பதற்கு பகைவருடைய அரண்மனை, அதாவது சுற்றி வளைத்து கட்டப்பட்ட அந்த சுவர்களை கொண்ட பகைவனுடைய அரண்மனை தான் உழிஞ்சை என்ற சொல்லு வந்து சங்க இலக்கியத்துல விளக்குது. இப்ப உள் உரு உருள், இந்த உருள் என்ற சொல்லு உருளுதல் புரளுதல் என்ற சொல்லையும் உருவாக்குது. இப்போ உருள் என்பதற்கு தமிழில் என்ன பொருள்னா வண்டி அல்லது வண்டியினுடைய சக்கரம், தேர் சக்கரம். இந்த உருளை உருடை பேச்சு வழக்கில் ரோதைன்னு சொல்லுவாங்க. அந்த ரோதை என்ற சொல்லு கூட லத்தீன் சொல்லினுடைய திருப்பி சொல்லு. அது இந்த ஆங்கிலேயர் வந்த காலத்துல அந்த ரோதை என்ற சொல்லை அவர்கள் பயன்படுத்தினாங்க. அதனுடைய பொருள் சக்கரம். இப்போ எல் என்ற வட்ட வடிவமான சூரியனை தான் அந்த எல் என்ற வேர் குறிக்குது. எல் என்பது அதைத்தான் அவர் கார்த்திகேய முதலியார் எல் என்ற சொல்லில் இருந்துதான், வேரில் இருந்துதான் தமிழே பிறந்தது என்ற ஒரு கருத்தை முன்வைப்பதற்கு இந்த கருத்தையும் அவர் கார்த்திகேய முதலியார் சொல்றார். எல் வட்ட வடிவமான சூரியன், வளைவை சூரியனை பார்த்தா வளைவு இருக்கும். அப்போ அந்த எல் என்ற சொல்லு வில் என்று விரிந்து வளைவை குறிக்கிறது. வில் பார்த்தீங்கன்னா அது வளைவானது. அந்த வில் என்ற சொல்லுதான் நீண்டு அல்லது திரிவுபட்டு வீல் என்றாகிறது. வில் என்பதுதான் வீல் ஆகுது. இப்போ உருட்டு என்ற தமிழ் சொல்லு உருண்டு உருட்டுங்கிறத தான் ரொட்டேட்டுன்னு வருது. ஆங்கிலத்துல ரொட்டேட் ரவுண்டு, உருட்டு ரொட்டேட்டு உருண்டு ரவுண்டு. இப்ப சக்கரம் என்ற சொல்லினுடைய மூலம் வந்து லத்தீன் மொழியில சர்க்கம்னு வரும்.
சர்க்கம், அதான் சர்க்கம்ஃபரன்ஸ் பின்னாடி ஆங்கிலத்துல வருது. ஆக இந்த வளைவு தொடர்பாகவும் வட்டம் தொடர்பாகவும் ஆங்கிலத்திலையும் லத்தீன்லையும் இருக்கிற சொற்கள் எல்லாமே தமிழ் மூலத்தை கொண்டவைதான். எந்த சொற்கள் எடுத்தாலும் நீங்க அதை பார்க்கலாம். இப்ப உள் என்பது உலகம், அலம் கொடுக்கை என்று நீளுது. இந்த அலம் என்பதற்கு முன்னும் பின்னும் ஆடுதல், சுற்றி வருதல், சுழலுதல் என்று பொருள். இப்ப இந்த கொடுக்கைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தேனுக்கு தேளுனுடைய கொடுக்கை, அது எப்பவும் ஒரே இடத்துல அந்த கொடுக்கை வச்சிருக்காங்க, அது முன்னும் பின்னும் ஆட்டிக்கொண்டே இருக்கும். அதனாலதான் அந்த உள் என்ற வேர் உலகம் என்று நின்று அலம் என்று அடுத்த நிலையை தொடுது. அலம் என்பதற்கு ஆட்டுதல், இந்த கொடுக்கை ஆட்டுதல். அந்த அளவுல தேளுக்கும் அலம் என்ற சொல்லு பொருந்தது. அலம் சுழன்று கொட்டும் தேளினால் வரும் வலி அல்லது துன்பம். இப்ப தேளுக்கு அலம் என்ற சொல்லு, இப்ப தேளு கொட்டுனா வர்ற வலிக்கு அலம் என்ற சொல்லுதான். அலம் என்பது தேளையும் குறிக்கும், அந்த வலி வருந்துதலையும் குறிக்கும். இப்ப அளவு அழகு என்பதை பார்த்தீங்கன்னா அதை நம்ம அலக்கும்பா, நாட்டுப்புறத்துல அலக்கும்பாங்க, அந்த அழகு என்றுதான் நம்ம சொல்லணும், அலக்கு என்றும் சொல்லுவாங்க. இப்ப அழகு என்பது வளைந்த குரடு அல்லது வளைந்த நெற்கதிர், இதற்குதான் அழகுன்னு பேர். இந்த அழகு என்பதற்கு நெற்கதிர் என்று ஒரு பொருள் தமிழ் இருக்கு. இந்த அழகு என்ற சொல்லுக்கு எபிரேய மொழியில லெகன் வருது. இப்ப நம்ம தமிழ்ல அழகுன்னு நெற்கதிரை சொல்லும் சொல்ற மாதிரி எபிரேய மொழியில அந்த அழகு என்ற சொல்லு லெகன் வருது. இந்த லெக என்பதற்கு எபிரேய மொழியில என்ன பொருள்னா உணவு என்று பொருள். இந்த அழகு என்ற சொல்லு லெக என்று எபிரேய மொழியில வந்து உணவு என்ற பொருளை தருது. அந்த பேர்ல வர்றதுதான் பெத் லெக, பெத் லெக, பெத்த லகம் என்ற ஊருடைய பேர். ஏறக்குறைய தமிழ் பேர் அது. அந்த பெத் லகம் என்ற ஊருக்கு என்ன பொருள் சொல்றாங்கன்னா, அதாவது உணவினுடைய ஊர், அதாவது அதுல ஆங்கிலத்துல வந்து அவங்க ஹவுஸ் ஆஃப் பிரெட் என்று, அவங்க அந்த பிரெட் என்பதை அவங்க உணவுக்கு அவங்க பயன்படுத்துற சொல்லு. ஆகவே இந்த நெற்கதிர் என்ற அழகு என்ற சொல்லு அந்த லெகு என்று எபிரேயத்துல தெரிந்திருப்பதை பார்க்கிறோம். இப்ப அழகு என்பது அலக்குன்னு வருது. அலக்கு என்பதுதான் அந்த நுனி உடைந்த துரட்டு கோல். அதை வச்சு நாம மேலே உள்ள பொருள்களை பறிப்பதற்கு நாம பயன்படுத்துறோம். அந்த நுனி வந்து வளைவானது. இப்ப அல் உள் என்பது அல் என்று நீண்டு அல்லல். அல்லல் என்பதற்கு துன்பம்னு பொருள். இந்த துன்பம் வந்த உடனே நாம என்ன செய்யறோம், ஒரு இடத்துல இருக்கிறது இல்ல, இது அதை பற்றி பலர்கிட்ட கேட்கிறோம், அதற்கு தீர்வு காண்பதற்கு அலையறோம். இப்படி துன்பம் வந்த ஒருவர் ஒரு இடத்துல இல்லாம அங்கும் இங்கும் அலையறதுனால அந்த அல்லல் என்ற சொல்லு வருது. இப்போ அல்லல் என்ற சொல்லு மலையாளத்திலும் அப்படியே இருக்கு, கன்னடத்துல அல்லன்னு வருது, தெலுங்குல அல்லரி என்று தெலுங்குல வருது. இப்ப சில பேர் அந்த அல்லாடுறேன் அப்படிம்பாங்க. அல்லாடுதல், அல்லாடுதல் என்பது துன்பப்படுறதை விட அலமோதுதல்னு சொல்றோம். இப்ப அல்லை துன்பம், சில பேர் அல்ல தொல்லையா இருக்கும்பாங்க. அல்ல தொல்லை என்பதற்கு மிகுந்த துன்பம் என்று பொருள். இப்போ அலத்தல் என்பது துன்பமடைதல், அலந்தோன் துன்பமடைந்தவன். இப்ப அலந்த என்பதற்கு துன்பம் என்றும், அலந்தை என்பதற்கு அறந்தை என்று நீண்டு அதுவும் துன்பத்தை குறிக்கின்ற சொல்லாகிறது. இப்ப அல அலங்குதல், அலங்கல் அங்கும் இங்கும் அசைதல். அலங்கல் தண்ணியில வந்து கையை வைத்து நாம அசைக்கும் போது
அந்த நீர் அசைந்ததே அலங்கல் என்று நம்ம சொல்றோம். அதே மாதிரி அலங்கழித்தல், அலக்கழித்தல், வருந்துதல், அலைக்கழித்தல். அலைக்கழித்தல் என்பதற்கு அலை வருது போகுது, வருது போகுது. அப்படி இந்த துன்பம் வந்து நம்ம ஒருவரை ஆட்டி படைப்பதனால அலைக்கழித்தல் என்ற ஒரு பொருள் நமக்கு வருது. அலசு, ஒரு பொருளை முன்னும் பின்னும் ஆட்டி கழுவுதல். இதெல்லாம் பாருங்க, இந்த அல் என்ற வேரிலிருந்து நீள்கின்ற சொற்கள். இப்ப அல், அல, அலம்புதல், கழுவுதல். கழுவுறதுனாக்க தண்ணிய ஊத்தும் போது கையோ ஒரு பொருளையோ காட்டுவதில்லை, அந்த பொருளை முன்னும் பின்னும் அசைத்து தான் நம்ம அதை கழுவுறோம். அதனாலதான் அதுக்கு அலம்புதல் என்று பேர். அலம்புதல் வந்து அலப்புதல் என்று சொல்லப்படும். அலப்புதல்னா வாய சும்மா ஏதாவது போட்டு மென்று கொண்டே இருப்பது, வாயை மெல்லுவது. மற்றொரு பொருள் வந்து வீண் பேச்சு பேசுறது. அந்த அலப்புதல் என்று சொல்லுதான் பேச்சு வழக்கில் சில பேர் அலப்பறை அப்படிம்பாங்க. இது அலப்புதல் என்ற சொல்லினுடைய அது கொச்சையான ஒரு வழக்கு. இப்ப அல் என்ற சொல் மீண்டும் நீண்டு அழுத்தல் என்று வருது. அழுத்தல்னா அசைதல். அழு, அலுப்பு, தளர்வு. அலுவல் உடல் தளர செய்யும் வேலை. இப்ப அலுப்பு, அலுவல், அலுவல்னா இன்னும் ஒரே உட்காந்த இடத்துல இருந்தா செய்யறோம், குனிந்து நிமிந்து உடல் உறுப்புகளை அசைத்து நாம செய்கிற வேலை தான் அலுவல் என்பது. ஆக அந்த அலுவல் என்பது அந்த அல் என்ற வேரினுடைய இன்னொரு நீட்சியாக வரும்போது அடுத்து வந்து அல், அலை, அலைதல். அலைதல் என்பதற்கு அசைதல் அல்லது வருந்துதல் என்று பொருள். அந்த அலை என்ற சொல்லு வருந்துதல் அசைதல் என்பது ஒரு இடத்துல இல்லாம நம்ம சுற்றி சுற்றி ஏதாவது அதற்கு வழி தேடுகின்ற ஒரு அலைச்சலை உருவாக்குறதுனால்தான் அதற்கு அலைதல் என்று பெயர். இப்ப அலை என்று கடல் அலைகளை கூட நாம இதே பொருள்ல தான் நம்ம சொல்லலாம். இப்ப அலை என்பதற்கு ஆட்டுதல், அசைவு என்பது சலனம். ஒரு இடத்துல வந்து நிலையாக இல்லாத ஒரு தன்மையை உருவாக்குறது தான் அசைத்தல், ஆட்டுதல். இப்ப அசங்கு என்பது அசக்கு, அசங்கு, அசக்கு. இதற்கும் அசைத்தல் என்றுதான் பொருள். அசை என்பது அயை என்று நீண்டு தளர்தல் என்ற பொருளை குறிக்கிறது. அயை, இந்த அயை என்ற சொல்லுதான் அயர்தி, அயர்ச்சி, அசர்தி, அசதி, சோம்பியிருத்தல். ஒரு வேலை இல்லாம உட்கார்ந்துருக்கிறது, உட்கார்ந்துருக்கிறவர்கள் கூட ஒரே இடத்துல இல்லாம கையை மடக்கிறது, காலை மடக்கிறது. இப்படி வந்து அவர்கள் நிலையில இருப்பதனாலதான் அதற்கு வந்து அசதி என்று அந்த சொல் நீளுது. அயா, உடல் தளர்ச்சி. அயாவுதல் என்றால் வருந்துதல். இப்ப ஆள் என்ற சொல், அல் என்பது ஆள் என்று நீளுது. ஆள் என்பதற்கு சுற்றி ஆடுதல், சுற்றி வருதல் என்று பொருள். இப்ப ஆள் என்ற சொல்லு நீண்டு ஆலை என்றாகிறது. ஆலை என்பதற்கு முதல் பொருள் வந்து கரும்பாலை, அந்த கரும்பு பிழிகின்ற அந்த செக்கு. இதுதான் சங்க இலக்கியங்கள்ல ஆலை என்ற சொல்லுக்கு பொருளாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு இயந்திரத்தினுடைய உதவியினால அந்த கரும்பு பிழியப்படுகிறது. அதன் பிறகு இயந்திரம் தொடர்பான எல்லா இயக்கங்களுமே ஆலை என்ற பொருள்ல, அப்புறம் தொழிற்சாலை என்ற பொருள்லாம் பின்னாடி வருது. இந்த ஆள் என்ற சொல்லு ஆலா என்று விரியுது. ஆலா என்பது என்னன்னா ஒரு பறவை. அது வானத்துல ஒரு இடத்துல போய் எங்கேயும் கீழே உட்காராது, வானத்துல சுத்திக்கிட்டே இருக்கும் அது. அதனாலதான் அதற்கு ஆலா என்று பேரு. இப்ப ஆள் என்பதற்கு இன்னொரு பொருள் நமக்கு என்ன வருது?
சுற்றி படர்ந்துள்ள ஆலமரம், அதுதான் ஆள் என்று நம்ம சொல்றோம். இப்ப இந்த ஆலை என்பதை நம்ம பார்த்தோம், அந்த கரும்பாலையில இந்த கம் ஆலை, இந்த கம் ஆலை என்பது கம்மாலை என்று நிகழுது. இந்த கம்மாலை என்பதுதான் கமலை என்று சுருக்குது. நான் போன சென்ற கூட்டத்துல கூட அதை பற்றி நாம் பேசியிருக்கோம். கமலை என்பது நீர் இறைக்கின்ற ஒரு கருவி. இந்த கமலை என்ற சொல்லு வந்து பாண்டிய நாட்டு வழக்கு. கவலை என்பதுதான் சோழ கொங்கு நாட்டு வழக்கு. இப்ப கவலை என்பது வந்து இதுக்கு இன்னொரு பொருளை பாருங்க. கவலை என்ன? துன்பம். அந்த துன்பம் வந்தவன் ஒரு இடத்துல இல்லாம அங்கேயும் இங்கேயும் முன்னுக்கு பின்னும் போய் வர்றதுனால அந்த கவலை என்ற சொல்லு இந்த நீர் இறைக்கின்ற இந்த முறைக்கும் அது ஏற்புடையதாகிறது. ஆகவே இது வந்து சோழ கொங்கு நாட்டினுடைய வழக்கு. இப்ப கமலை கவலை இது ரெண்டு சொல்லுமே தமிழ்நாட்டில் பயன்படுத்தப்படுது. இந்த சொல்லு வடக்க வந்து கபிலை என்று தெரியுது. ஆந்திராவெல்லாம் ஆந்திராவுக்கும் வடத்தெல்லாம் கபிலை என்று தான் சொல்லுவாங்க. இப்ப ஆள் என்ற சொல்லு ஆலத்தி என்று நிகழுது. ஆலத்தி என்றால் வட்டமான தட்டில் அப்படியே சுற்றி சுற்றி எடுக்கிறது. அந்த ஆலத்தி வந்து ஆரத்தி ஆலாத்தி இப்படியும் வந்து நம்முடைய மக்கள் அந்த சொல்லை பயன்படுத்துறாங்க. இப்ப ஆள் என்ற சொல்லு ஆறு என்று நீண்டு ஆரம் என்றாவது. ஆரம் என்பதற்கு வட்டமான கழுத்து, பறவையினுடைய கழுத்துல வரி இருக்கும். அது குறிப்பா சொல்ல வேணும், புறாவினுடைய கழுத்துல ஒரு வரி இருக்கும், அந்த வரிக்கு தான் வந்து ஆரம் என்று பேர். இன்னொரு பொருள் வந்து பூக்களால் தொடுக்கப்பட்ட மாலை, அது அந்த வட்ட வடிவம் தான். அதே மாதிரி பதக்கம், அது அந்த வட்ட வடிவம் தான் குறிக்கும். ஆரம் என்பது வட்ட வடிவத்தை குறிக்கக்கூடும். இந்த வட்ட வடிவமான ஒரு பொருள், இந்த ஆரத்தை கொண்ட ஒரு பொருள் சுற்றி வருவதனால அதுக்கு செக்கம் ஆரம் அப்படின்னு முதல்ல பேர் இருந்தது. செக்கு என்றாலே சுற்றி வர்றது. செக்கம் என்பது சுற்றி வருதலை குறிக்கும். இந்த செக்கம் என்பது பின்னாடி சக்கம் என்று வருது. இந்த சக்கம் என்ற சொல்லு எப்படி வருதுன்னா, இந்த கரும்பாலையிலிருந்து வருது, அது தனி விளக்கம். அது இந்த சக்கமும் ஆரமும் சேர்ந்து சக்காரம் என்று சொல்லப்படுது. இந்த சக்காரம் என்ற சொல்லு சுருங்கும் போது சக்கரம் என்றாகுது. ஆக இந்த சக்கரம் என்ற சொல்லினுடைய இரண்டு சொற்களும் தமிழ் சொற்கள். இந்த சக்கரம் என்ற சொல்லு தமிழ் சொல்லினுடைய திரிபுகள் தான் இன்றைக்கு உலக மொழியில இருக்கு. சர்க்கிள், சர்க்கம், சக்கரா. சமஸ்கிருதத்தில் பார்த்தீங்கன்னா சக்கரா. இப்படி உலக மொழிகள்ல இந்த சக்கரம் என்ற தமிழ் சொல்லினுடைய திரிபுகள் தான் இருக்கு. அதனால தான் நாம என்ன சொல்றோம், சக்கரத்தை கண்டுபிடித்தவன் தமிழன் என்பதுல வந்து அந்த சொல்லை வந்து நாம காட்டி தான், நாம அதை சான்றா வைத்து தான் சக்கரத்தை தமிழர்கள் தான் கண்டுபிடித்தாங்க என்பதை நாம சொல்றோம். இப்ப ஆள் என்ற சொல் ஆண், ஆடு, ஆடு என்று நிழுது. ஆடு என்பதற்கு அசைதல், சுற்றுதல், நடித்தல், விளையாடுதல் பேர். இப்ப ஆடு ஆடகன், ஆடகன் என்றால் நடிகன், கூத்தாடி. பாடு ஆட்டம் அளவிற்கு மிஞ்சி அதிகாரம் பண்றது. ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடினான் என்பது ஒரு நாட்டுப்புற வழக்கு. இப்ப ஆடு என்பது ஆட்டை என்று நிழுது. ஆட்டை என்பது ஒரு வகையான விளையாட்டு. இப்ப வந்து தற்காலத்துல வந்து அதுக்கு வேற ஒரு பொருள் சொல்றாங்க ஆட்டை என்பதற்கு.
அது தவறான பொருள், அது அதை பயன்படுத்துவது தமிழ் சொல் அல்ல. அது ஆடு என்பது நீண்டு ஆடி கண்ணாடி கூத்தாடி ஆடு ஆடை. இந்த ஆடு என்ற சொல்லிலிருந்து வந்ததுதான் ஆடை. ஆடை என்பதற்கு என்ன பொருள்னா, அந்த மெல்லிய துணி அசைவதனால அதற்கு ஆடை என்று பெயர். இது ஒரு பொருள். அந்த மெல்லிய துணியை உடுத்தி இருக்கும்போது அது அசைகிறது, அதனால அதுக்கு ஆடை என்று பெயர்னு. அது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து என்னன்னா, அக்காலத்துல குறிஞ்சி நிலத்துல முல்லை நிலத்துல வாழ்ந்தவர்கள் ஆட்டு தோலை தான் ஆடையாக உடுத்தி இருந்ததுனால அந்த ஆடு என்ற சொல்லிலிருந்துதான் ஆடை என்ற சொல் வந்தது என்பது இன்னொரு கருத்து. இப்ப பால் ஆடை, பாலாடை, பனை ஆடை, பன்னாடை. இப்ப பன்னாடை என்பது உங்களை கேள்விப்பட்டிருக்கீங்க, பன்னாடை மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொன்னா, நல்லதையெல்லாம் விட்டுட்டு அதனுடைய கழிவுகளையும் தீயதையுமே ஒரு பற்றி நிற்பவனை தான் பன்னாடைன்னு சொல்றோம். இப்ப கல் இறக்கும் போது பாத்தீங்கன்னா, அந்த அதற்கு வடிகட்டுறது வந்து தென்னந்தோப்புல அந்த பன்னாடையை வச்சுதான் வடிகட்டுவாங்க. அந்த பன்னாடையில என்ன நிக்கணும்னா, அதுல உள்ள பூச்சி புழு வண்டு எறும்பு இதெல்லாம் வந்து அந்த பன்னாடையில இருக்கும். அந்த பதநீர் அல்லது கல் என்பது நல்ல தூய்மையானதாக கீழே இறங்கும். அதனாலதான் அந்த பன்னாடை என்ற சொல்ல வந்து நல்லதை விடுத்து அல்லதை ஏற்பதற்கான ஒரு ஊமை சொல்லா அதை பயன்படுத்துறாங்க. இப்ப ஏற்கனவே நாம் அறிந்த மாதிரி உள் என்ற வேர் சொல் தொலைவை சுட்டும் என்றுதான் நாம பார்த்தோம். ஒரு வேர் விரிவடையும் போது நாள் வகை சுற்றுகளின் பொருள் அடை பொருளையும் உள்ளடக்கி விரியும். அது என்ன பொருள் வந்து நாம முதல்ல பார்த்தோமோ அந்த பொருளையே விரிவடையாது என்பதுதான் நாம இப்போ கடந்த கால பயிற்சியில நாம இந்த சொற்களை ஆராயும் போது நமக்கு தெரிந்த உண்மை. அதாவது தன் பொருளை நோக்கியும் விரியும், தன் பொருளை நோக்காத அளவுல சுட்டுகின்ற எந்த பொருளையும் விளக்கக்கூடிய அளவுலையும் விரியும். ஆகையினால தொலைவு என்ற கருத்தில் அறியப்படுகின்ற உள் என்ற வேர் வளைவு வட்டம் உலவுதல் சுற்றுதல் ஆடுதல் அசைதல் போன்ற பல பொருள்களை கொண்ட சொற்களை உருவாக்குது. இந்த மாதிரி வந்து உள் என்ற சொல்லு மட்டும் இப்படி உருவாக்கல, ஒவ்வொரு அந்த நான்கு வேர்களுமே இப்படித்தான் பல ஆயிரக்கணக்கான சொற்களை உருவாக்குகின்றன என்பதை நீங்க போக போக அந்த சொற்களை பற்றி அறியும் போது புரியலாம். இப்ப எல் என்ற வேர் மேலே மேல் நோக்கியதுன்னு தான் நம்ம பார்த்தோம் அந்த நான்கு சுட்டுகள்ல. இப்ப எல் என்ற சூரியனுடைய வளைவு வட்டம் அசைவு நகர்வு போன்ற மேலே சொல்லப்பட்ட அந்த உள் என்ற வேரினுடைய பொருளும் அந்த எல் என்ற வேர்ல இருக்கு. உள்ளுக்கு நாம என்ன சொல்றோமோ இதே பொருளை நம்ம எல்லுக்கு சொல்லலாம். இந்த அடிப்படையில தான் கார்த்திகேய முதலியார் என்ன சொன்னார், எல் என்பதே தமிழினுடைய முதல் வேர் என்று அவர் சொன்னார். இப்ப நம்முடைய கருத்துப்படி அல் இல் உல் எல் என்ற நான்கு வேர்களுமே தமிழுக்கு அடிப்படையானவை, ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. இந்த நான்குல முதல் வேர் எது என்பதை விளக்குவது கடினமானது. இப்போ இந்த ஆய்வாளர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேரை அவர்கள் விளக்கி சொல்வதன் மூலம் முதன்மையாக காட்ட முயற்சிப்பது வந்து தவறு என்று சொல்ல முடியாது. அவர்களுடைய பார்வையில அவர்களுடைய ஆய்வு கோணத்துல இந்த நான்கு வேர்களை பற்றிய அந்த விளக்கங்களை அவர்கள் அளித்திருக்கிறாங்க. அதனால நாம இந்த நான்கு வேர்களுமே தமிழினுடைய அடிப்படையான வேர்கள் என்பதை நாம உணர வேண்டும். இந்த நான்கு வேர்களுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை என்பதையும் நாம அறிதல் வேண்டும். இத்துடன் இன்றைய
பயிற்சியை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன்.